13ஆம் நூற்றாண்டு தஞ்சை ஆட்சி புரிஞ்சது பாண்டிய மன்னர்கள். பாண்டிய மன்னன் வந்தோடனே அவன் தன்னுடைய பேர் இருக்கணும்னு சொல்லி ஒரு பார்வதிக்கு ஒரு கோயிலை கட்டுறாங்க. ஒரு சிலையை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறதுக்காக ஒரே ஒரு சிலையை மட்டும் காமிக்கிறேன். இது ஏன் எம்டிஆர் இருக்குன்னா, நியூஸ் 18 உள்ளூர் நேயர்களுக்கு முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் செல்வம். நான் ஒரு டேட் டீச்சர், கைடாகவும் இருக்கிறேன், அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு கைடு. இப்போது தஞ்சை பெரிய கோயிலில் எல்லாத்தையும் சொல்ல போகிறதில்ல, சில விஷயங்கள் எனக்கு பிடித்தது, உங்களுக்கு பிடிக்குங்கிற நம்பிக்கையில் சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்கும். நாயக்கர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, தூண்களை வந்து ரொம்ப அற்புதமாக செய்வாங்க. ஸ்பெஷலிஸ்ட் இன் பில்லர்ஸ்னே சொல்லலாம். ஆயிரங்கால் மண்டபம், மதுரை, சிதம்பரம், ஸ்ரீரங்கம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், திருப்பதி, வாரங்கல், ராமேஸ்வரம், இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரங்கால் மண்டபங்கள் அற்புதமான சிற்பங்களோடு செய்கிறது அவங்களுடைய வேலை. அதே மாதிரி சோழர் கால தூண்கள் வந்து பிளெயினாக இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இருக்காது. இது பாண்டியர்கள் இயர்லி ஸ்டேஜ். இவங்களும் ஓரளவுக்கு நல்லா செய்வாங்க. இந்த தூண்களை பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக செஞ்சுருக்கிறாங்க. மேலே ஒரு சதுரமாக இருக்குது, அது கீழே ஒரு தட்டு மாதிரி இருக்குது. இந்த தூண்கள்லாம் வந்து பாண்டியர்களுடைய தூண்கள், பாண்டியர் கால சிற்பங்கள். இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக செய்வாங்க. ஆமாம், பாண்டிய கேப்சர் பண்ணி 13ஆம் நூற்றாண்டு தஞ்சை ஆட்சி புரிஞ்சது பாண்டிய மன்னர்கள். பாண்டிய மன்னன் வந்தோடனே அவன் தன்னுடைய பேர் இருக்கணும்னு சொல்லி ஒரு பார்வதிக்கு ஒரு கோயிலை கட்டுறாங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் பார்வதி கோயில் கட்டிடுவாங்க. சோழர்களை பொறுத்த வரைக்கும் எங்கே பார்த்தாலும் சிவலிங்கத்தை வச்சுருவாங்க. நாயக்கர்களை பொறுத்த வரைக்கும் சுப்பிரமணிய சாமின்னு சொல்லி முருகன் கோயில் வைப்பாங்க. மராத்தியர்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளையார் கோயில் வைப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட். கேரளாந்தகன் கோபுரம்னு பேர். கீழே வரைக்கும் பார்த்திங்கன்னா கருங்கல், அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா சுதை. பெயிண்டிங்கே கிடையாது, ஒரிஜினல் கெமிக்கலை பயன்படுத்தி க்ளீன் பண்ணுவாங்க. இதில் நிறைய சிற்பங்கள் இருந்தாலும் ஒரு சிலையை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறதுக்காக ஒரே ஒரு சிலையை மட்டும் காமிக்கிறேன். இதை நேராக இருக்கிறது பாருங்கள், நிறைய தலைகள் இருக்குது, நிறைய கைகள் இருக்குது. இப்போ இதில் எத்தனை தலை இருக்குதுன்னு நான் கேட்டால் நீங்கள் வந்து 4 தலைன்னு சொல்லுவீங்க. ஒரு தலைக்கு மேலே இன்னொரு தலை இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் 5வது தலை. இதில் மொத்தம் 5 ஹெட்டு 10 கை இருக்குது. இது யார் அப்படின்னு கேட்டால், எப்படி இதை ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி இதை அடையாளப்படுத்துறதுன்னா, கையில் இருக்கக்கூடிய ஹேண்ட் ஆப்ஜெக்ட் வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். லெஃப்ட் டாப்பில் பாருங்கள், திரிசூலம் இருக்குது. திரிசூலம்ங்கிறது சிவனுக்குரியது. ராஜராஜ சோழன் சிவனுக்கு பஞ்சமுகம் கொடுத்து பார்த்துருக்கான் அந்த கோயில். இந்த ஒரு சிலையும் ஐடென்டிஃபை பண்ணணும்னா கையில் என்ன ஹேண்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது, சங்கு சக்கரம் இருக்கா விஷ்ணு, திரிசூலம் இருக்கா சிவன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது பாருங்கள் கணபதி, அது விஷ்ணு. இங்கே ஏன் எம்டியாக இருக்குது? ஏதோ சிலைகள் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்க தோணுது. இது பாருங்கள், பிளெயின் ஸ்டோன்ஸாக இருக்குது. ஸ்டோனை வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் சிற்பங்கள் செய்வாங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டோன்ஸை வச்சு தான் அதில் அந்த சிற்பங்கள் செஞ்சுருக்குறாங்க. இது ஏன் எம்டியாக இருக்குன்னா, ராஜராஜ சோழனுடைய பையன் ராஜேந்திர சோழன் இங்கிருந்து சில சிற்பிகளெலாம் அழைச்சிக்கிட்டு தன்னுடைய தான் ஒரு கோயில் கட்டுறான், கங்கை கொண்ட சோழீஸ்வரனும் அங்கே அழைச்சிட்டு போனதாக ஒரு செய்தி. போயிட்டு திருப்பி வந்து நம்ம அப்பா கோயில் செஞ்சிருவோன்னு நினச்சிருக்கிறான். ஆனால் என்ன காரணத்தினாலே அவனை திருப்பி வந்து இதை செய்ய முடியவில்லை. அதுதான் ஒரு தாட். ராஜராஜனுடைய குரு கரூரார்னு பேர். இவர் தான் இந்த கோயில் கட்டுவதற்கான கரு. 3 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். 1, கோயில்னால் என்ன? சமாதினா என்ன? பள்ளிப்படைனா என்ன? கோவில் என்பது விக்கிரகங்களை வச்சு நாம் வழிபடக்கூடிய ஒரு இடம். சமாதிங்கிறது இறந்த உடலை புதைச்சி அதுக்கு மேலே என்ன மாதிரியான கட்டடம் கட்டிக்கலாம். இறந்த உடலை புதைச்சோ அல்லது இறந்த உடலை எரித்து அதோடய சாம்பலை பானையில் வச்சு புதைச்சோ அதுக்கு மேலே ஒரு சிவலிங்கம் வச்சு அதுக்கு மேலே ஒரு கோயில் மாதிரி கட்டினாங்கன்னா அதுக்கு பேர் பள்ளிப்படைன்னு பேர்.